We are hiring anchors. Experience or freshers can apply at jointouringtalkies@gmail.com. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சார் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் அறிந்தும் அறியாமலும் சிங்கர் T.M.Soundarrajan். சிங்கர் T.M.Soundarrajan் நேற்று தான் அவருடைய 100th விழா, அவருடைய 100th பிறந்த நாள் விழாவை அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் பிரமாதமாக கொண்டாடினாங்க. தமிழக அரசும் அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற விதத்தில் அவர் வாழ்ந்த தெருவுக்கு T.M.Soundarrajan் சாலை அப்படின்னு பேர் வச்சு அவருக்கு ஒரு பெருமையை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய இந்த அறிந்தும் அறியாமல் நிகழ்ச்சியில் T.M.Soundarrajan் பற்றி செய்திகள் இடம்பெறதுன்றது ஒரு பொருத்தமான நிகழ்வு தான். சார், எப்போ அவருக்கு பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு ஆசை வந்தது? T.M.Soundarrajan் பின்னணி பாடகராக்கியது சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய அப்பாவான தொகுழுவ மீனாட்சி ஐயங்கார் இருக்கார், அவர் ஒரு கோவிலில் அர்ச்சகராக வேலை பார்த்தவர். நல்லா பாடுவார், பஜனை பாட்டெலாம் பாடுவார். அப்பாவுடைய பஜனை பாடல்கள் T.M.Soundarrajan் ஈர்த்ததைப் போலவே சினிமா பாடல்கள் பலரும் T.M.Soundarrajan் ஈர்த்தார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமான பங்கு வி.ஏ. செல்லப்பா, எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, எம்.கே. தியாகராஜ பாகவதர் ஆகிய மூவருக்கும் உண்டு. இவங்க பாடல்கள்னால் T.M.Soundarrajan் ரொம்ப பிடிக்கும். அப்போது பெரும்பாலும் புராண படங்கள் தான் இந்த தயாராகிட்டு இருந்தது. அந்த புராண படங்கள் இடம்பெற்றிருந்த பக்தி பாடல்கள் எல்லாம் தன்னுடைய ஸ்கூல் ப்ரேயர் ஹாலில் பாட ஆரம்பித்தார் T.M.Soundarrajan். கணீர் குரலில் அவர் பாடுறதை கேட்டு எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம். அதை தொடர்ந்து அந்த மதுரையில் ஏகாதசி, வேறு ஒரு அமாவாசை, இப்படி எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் T.M.Soundarrajan் பாட கூப்பிட்டுருவாங்க. சின்ன பையன் இப்போ இவர் பாடி முடிஞ்சோடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் பக்கோடா, மிக்சர், காஃபி இதெல்லாம் வாங்கி தர்றது மட்டும் இல்லாமல் காசும் கொடுப்பாங்க, ₹1 அப்படின்ற மாதிரி. அதை பார்த்த உடனே T.M.Soundarrajan் அப்படியே ஆச்சரியமாகிடுச்சு. ஸோ பாடினா படம் வேறு கிடைக்கும் போல் தெரியுது அப்படின்னு நினச்சவர் பெரிய பாடகராயிடணும் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்தை அப்போவே தன்னுடைய மனசில் வதிச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னால் தொடர்ந்து பள்ளிக்கு போயிட்டு இருந்தார். அவருடைய நாட்டம் இப்படி பாட்டு இதிலெல்லாம் இருந்ததுனால சரியாக அவருக்கு படிப்பு வரல. இன்னும் சரியாக சொல்லப்போனால் பள்ளி பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆகிட்டார். அடுத்து என்ன பண்ணுறது, அப்பா மாதிரி புரோகிதராக போனால் பெரிய அளவில் வருமானம் இருக்காது, அதனால் பாட்டு கற்றுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார். பாடலை சொல்லித்தர குருவுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அவருக்கு மாதம் 5 ரூபா சம்பளம், அதுக்கு எங்கே போகிறது? அதுக்கு ஒரு வழி பார்த்தா T.M.Soundarrajan். ராயல் டாக்கீஸ், முருகன் டாக்கீஸ் போன்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களை நடத்திட்டு இருந்த குப்புசாமியர், பாபுயர் ஆகிய ரெண்டு பேரும் அப்போ மதுரையில் தான் இருந்தாங்க. T.M.Soundarrajan் தியாகராஜ பாபுவர் குரலில் அருமையாக பாடுவார்னு சொன்னேன் இல்லையா, அவங்க குரலில் பாடி பாடி அவங்க ரெண்டு பேரையும் அவர் கவர்ந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் இன்னும் ரெண்டு கனவான்களும் சேர்ந்து சுயேட்சை முறையில் இவர் 1 மாதம் கொடுத்தா அவர் 1 மாதம், அவர் 1 மாதம், அவர் 1 மாதம் மாதிரி 4 பேரும் மாதம் மாதம் 5 ரூபா கொடுக்குறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அங்கே பாடலை கற்றுக்க ஆரம்பித்தார். இப்படித்தான் அவருடைய பாடல் பயிற்சி தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். சார், T.M.Soundarrajan்க்கு முதன் முதல்ல சினிமாவில் பாடுறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அது ஒரு பெரிய கதை அப்படின்னு தான் சொல்லணும். T.M.Soundarrajan் பாட்டு கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய 23rd வயசில் அரங்கேற்றம் நடந்தது. இந்த அரங்கேற்றம் நடக்கும்போது ஏற்கனவே சௌந்தராயனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருந்தது. அரங்கேற்றம் நடந்து முடிஞ்சோடனே பல கச்சேரிகள் T.M.Soundarrajan் பண்ணார்னாலும் தொடர்ந்து அவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. அதே நேரத்தில் ஒரு விஷயம் வந்து T.M.Soundarrajan்க்கு தெளிவாக புரிஞ்சுது. அது என்னென்னா, கர்நாடக இசை பாடல்களை விட சினிமா பாடல்களுக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்றது. அதனால் சினிமா பாடலில் பாடினா தான் கொஞ்சம் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் T.M.Soundarrajan். அப்போ அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவரான நரசிம்ம பாரதி சுதர்சன் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்தார். அந்த படத்தை தயாரித்தது கோயம்புத்தூர் ராயல் தியேட்டர்ஸ். இந்த நரசிம்ம பாரதியின் உதவியோடு ராயல் தியேட்டர்ஸில் வேலைக்கு சேர்ந்தார் T.M.Soundarrajan். மாதம் 50 ரூபா சம்பளம். அங்கே வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறது தான் அவருடைய வேலை. திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறது, இது போன்ற வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தார். கூடவே பாடுவார். எல்லாருக்கும் என்னென்ன வேலையோ செஞ்சு முடிச்சோடனே அவர் பாட்டு பாட தொடங்கிடுவார். ஒரு முறை டிஎஸ் பாலையா, பியு சின்னப்பா, எஸ்எம் சுப்பையான அடிவங்கள்லாம் மாடியில் உட்காந்து சீட்டாடிட்டு இருக்கும்போது கீழே T.M.Soundarrajan் வழக்கம் போல் பாட ஆரம்பித்தார். இந்த வைத்திய காத்தினால விஜயகாந்த் பாடுவார்ல, அது மாதிரி ஒரு தனியாக பாட ஆரம்பித்தார். இப்போ மேலே இருக்க ஒருத்தர், யாருப்பா அந்த பையன், கத்தி கத்தியாக செத்துருவான் போச்சு, இது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னபோது பியு சின்னப்பா சொன்னாராம், அந்த பையன் அற்புதமாக பாடுறான், அவன் பாடுறதெல்லாம் என் பாட்டு தான், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை விட நல்லா பாடுறான், அதனால் நிச்சயமாக பாரு, பின்னால் பெரிய பாடகனாக வருவான்.
அந்தளவுக்கு பியூ சின்ன பார்த்தா அந்த காலத்திலேயே சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பாடகர் தான் டிஎம் சௌந்தர்ராஜன். இதுக்கு பின்னாலே அவருக்கு வந்து திரைப்பட வாய்ப்புகள் உடனே வந்ததுதானே இல்லை. அப்போ பார்த்தார், இப்போ வந்து பல பல பேர் இயக்குனர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உதவி இயக்குநராக போய் சேருவாங்க, இல்லைன்னா அந்த இயக்குனர் வீட்டில் ஏதாவது ஒரு வேலைகளை சேருவாங்க. இது மாதிரி பல பேர் செய்கிறாங்கல்ல. அது மாதிரி அப்போது பிரபலமாக இருந்த சுந்தர்ராவ் நட்கர்ணி அப்படின்ற டைரக்டருடைய வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்தார். ஏறக்குறைய 6 மாதம் அவர் வீட்டில் வேலை செஞ்சார். இதுக்கு நடுவில் ஒரு பாடுறதை பற்றியெல்லாம் சுந்தர்ராவ் நட்கர்ணிக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அவர்கிட்ட டெய்லி இவர் சொல்கிறது, எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க. டிஎம் சுந்தர்ராஜன் தான் வீட்டில் தினமும் பாடிக்கிட்டு இருக்காரு. அதனால் இவருடைய இசைஞானம் சுந்தர்ராவ் நட்கர்ணிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போ அவர் இயக்கி கொண்டிருந்த படம் கிருஷ்ண விஜயம் அப்படின்ற படம். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் எஸ்எம் சுப்பையா நாயுடு. எஸ்எம் சுப்பையா நாயுடுவை பற்றி சொல்லி ஆகணும் நம்முடைய ரசிகர்களுக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு மிக பிரபலமான ஒரு இசையமைப்பாளர், பயங்கரமான ஒரு ஞானஸ்தர், எம்ஜிஆருடைய மிக நெருங்கிய நண்பர். எம்ஜிஆருடைய நாடோடிமன்ற படத்துக்கெல்லாம் அவர் தான், இவர் சொன்னால் எம்ஜிஆர் கேட்பார் அப்படின்ற அளவுக்கு எம்ஜிஆருக்கு அவருக்கு முடியே நட்பு இருந்தது. அவர்கிட்ட இந்த டிஎம் சௌந்தர்ராஜனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார் சுந்தர்ராவ் நட்கர்ணி. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் அப்படின்ற படத்தில் பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு டிஎம் சௌந்தர்ராஜனுக்கு கிடைச்சிது. எம்கே தியாகராஜன் பாபு அவர் பாடி ராதேவனுக்கு கோபம் ஆகாதடி அப்படின்ற பாட்டை அப்போ பிரபலமான ஒரு பாட்டாக இருந்தது. நம்ம டிஎம் சௌந்தர்ராஜன் தான் எம்கே தியாகராஜன் பாபு அவர் குரலில் அருமையாக பாடுவார். அதே பாணியில் ஒரு பாடல் கிருஷ்ண விஜயம் படத்தில் இடம்பெற்றிருந்தது, ராதே என்னை விட்டு போகாதடி என்று தொடங்குகின்ற பாட்டு. அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி டிஎம் சௌந்தர்ராஜனுக்கு பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். டிஎம் சௌந்தர்ராஜன் எம்ஜிஆருக்காக பாடின பாட்டு மந்திரிகுமாரியில் தானே இடம்பெற்றது? மந்திரிகுமாரி படத்தில் டிஎம் சௌந்தர்ராஜன் பாடிய பாடல் இடம்பெற்றது. ஆனால் அந்த படத்தில் எம்ஜிஆருக்காக அவர் பாடலை, வேறொரு நடிகருக்காக அந்த படத்தில் பாடியிருந்தார். அதுக்கு முன்னால் மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து எப்போ அவர் சென்னைக்கு வந்தார் அப்படின்றது பார்ப்போம். மாடர்ன் தியேட்டரில் அப்பப்போ பாடக்கூடிய வாய்ப்பு இவர் கிடச்சிட்டு இருந்தது. அப்போ இடி மாதிரி ஒரு செய்தியை வந்து அவரை தாக்கிச்சு. ஏஎம் ராஜாவும் கண்டசாலாவும் சென்னையிலேருந்து வராங்க, அதனால் நீங்கள் மூட்டையை கட்டிட்டு கிளம்பலாம், இனிமேல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மாடர்ன் தியேட்டர்ஸில் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு அந்த நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் தான் ஏற்கனவே பாடி வெளிவந்திருந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கையில் இருந்த மிச்ச காசு எடுத்துக்கிட்டு சென்னைக்கு புறப்பட்டார் டிஎம் சௌந்தர்ராஜன். ஆனால் சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் அவரால் தாக்க பிடிக்க முடியல. கையில் இருந்த காசு ரொம்ப கொஞ்சம், அதை வச்சுட்டு எவ்வளோ நாள் சாப்பிட்டு சென்னையில் வாழ முடியும்? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவருக்கு கை கொடுத்தவர்னா அது திரை இசைத்தலகம் கேவி மகாதேவன். அவர் ஹெச்எம்யூவில் அப்போ வந்து பக்தி பாடலெல்லாம் இசையமைத்துக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு பக்தி பாடலை பாடக்கூடிய வாய்ப்பை வந்து டிஎம் சௌந்தர்ராஜன் கொடுத்தார். அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2 பாடல் பாடினதுக்கு 80 ரூபாய் வாங்கி கொடுத்தார். 80 ரூபா இருந்தால் அந்த காலத்தில் ஒரு 2-3 மாதத்தை சர்வசாதாரணமாக ஓட்டிடலாம். அந்த காசை பார்த்த உடனே டிஎம் சௌந்தர்ராஜனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்போ அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், ஏவி மையப் செட்டியார் ஏவி ஸ்டுடியோவுக்காக நல்ல பாடல்களை தேடிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏவி ஸ்டுடியோவுக்கு போய் இசையமைப்பாளர் சுதர்சனத்தை பார்த்தார். சுதர்சனத்துக்கு அவருடைய குரல் ரொம்ப பிடிச்சிருந்தது. சுதர்சனம் அங்கே நிரந்தர இசையமைப்பாளர், அவருக்கு குரல் பிடிச்சிருந்தாலும் மையப்பச்செட்டியாருக்கு குரல் பிடிக்கணும், அப்போ தான் அங்கே சேர முடியும். அதனால் மையப்பச்செட்டியார்கிட்ட கூட்டு போனால் இந்த பையன் ரொம்ப நல்லா பாடுறான், இவனை நம்ம வந்து நம்ம நிறுவனத்தில் சேர்த்துக்கலாம். அப்போ ஏவி சுடுதல் எல்லாம் வந்து மாத ஊழியர்கள் தான், நடிகர்கள் பாடகர்கள் இசையமைப்பாளர் யாராக இருந்தாலும் மாத சம்பளம் தான். இப்போ மையப்பச்செட்டியார் முன்னால் போனோடனே ஏதாவது காமெடி பாட்டெலாம் பாடுவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் பாடினார், பாடின பாட்டு மையப்பச்செட்டியார் பிடிச்சிச்சு. அப்போ ஏவிஎம் நிறுவனத்தில் செல்லப்பிள்ளை அப்படின்ற பேரில் ஒரு படத்தை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் 2 பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கொடுங்க அப்படின்ட்டு சுதர்சன் திட்ட சொன்னார் மையப்பச்செட்டியார். அதை தொடர்ந்து அந்த படத்தில் 2 பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்பு இவர் கிடச்சிது. ஆனாலும் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ் சினிமாவளவருக்கு கிடச்சிதானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு வரவேற்பு அவருக்கு பெற்றுத்தந்த படம்னா அது தூக்கு தூக்கி அப்படின்ற திரைப்படம். அந்த படத்தில் டிஎம் சுந்தரன் பாட போனபோது மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அந்த படத்துக்கு முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்திருந்த பாடகர் இருக்கார், அவர் பேர் திருச்சி லோகநாதன், அற்புதமான பாடகர். அவர் அந்த படத்துக்காக ஒப்பந்தம் பண்ண போனாங்க. அப்போ அவர் வந்து ஒரு பாட்டுக்கு 500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இவங்க தயாரிப்பாளர் போனவங்க, இந்த படத்தில் வந்து மொத்தம் 8 பாட்டு, நீங்கள் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, 500 ரூபாய்க்கு 1 காசு கம்மியாகவும் 1 பாட்டும் பரமாட்டேன், 8 பாட்டுன்னா மொத்தம் 4000 ரூபா கொடுங்க. இல்லைன்னா இப்போ சௌந்தர்ராஜன் ஒரு புது பையன் வந்து அப்பப்போ பாடிக்கிட்டு இருக்கான், அவனை வேணா அவங்க படத்தில் பாடவீங்க, கொஞ்சம் குறைச்ச பலாக கொடுத்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு பாடுவான் அப்படின்ட்டார். அவர் தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்க மாட்டேன்னு சொன்னதை விட இன்னொரு பாடகர் இருக்கான்னு சொன்னார்ல டிஎம் சௌந்தர்ராஜன் பேரை, அதையும் உங்கள் மனசில் அப்படியே நினச்சி போச்சு. உடனடியாக டிஎம் சௌந்தர்ராஜனை போய் பார்த்தாங்க. இந்த படத்தில் மொத்தம் 8 பாட்டு, 1 பாட்டுக்கு 250 ரூபா பாருங்கன்னு கேட்டோன்னா டிஎம் சௌந்தர்ராஜன் உற்சாகம் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அதுதான் முதல் முறையாக சிவாஜனுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு.
பாடத்துக்காக ரெக்கார்டிங் தேட்டருக்கு போனார். ஒரு பாட்டும் பாடுறதுன்னு முடிவாயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த செய்தி அந்த படத்தினுடைய கதாநாயகனான சிவாஜிக்கு போகுது. சிவாஜிக்கு அது வரைக்கும் பின்னணி பாடல்கள் யாருன்னா சிதம்பரம் ஜெயராமன். பராசக்தி முதல் கொண்டு அவர் தான் பாடிட்டுருக்காரு. அற்புதமான குரல் வளம் படைத்தவர் அவர். எனக்கு எப்போவும் சிதம்பரம் ஜெயராமன் நச்சுதனை பாடுறாரு. நீங்கள் வந்து தடான்னு இவரை பாடுற வச்சிங்கன்னா அப்படி நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் சிவாஜி. இப்போ இந்த பட தயாரிப்பாளருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதுக்கு நடுவில் டிஎம் சுந்தரம் இந்த தயாரிப்பாளர்கிட்ட எனக்கு நீங்கள் சம்பளமே கொடுக்கணும், நான் ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடுறேன், பதிவு பண்ணுங்க, அவருக்கு போட்டு காட்டுங்க, பிடிச்சிருந்தா என்ன வச்சுருங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கார். இதுக்கு நடுவில் ரெண்டு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு பாட்டையும் சிவாஜி கேட்டார். கேட்ட அவருடைய மெய்மறந்து போனது மட்டும் இல்லாமல் ஏன்னா இந்த ஆள் இப்படி அற்புதமாக பாடுறாரு, என்னுடைய எல்லா படங்களுக்கு இனிமேல் நீ தான் பாடணும் அப்படின்னு டிஎம் சுந்தரம்ட்ட சொன்னார். அதை தொடர்ந்துனா அவருக்கு பின்னாலே எண்ணற்ற திரைப்படங்களை சிவாஜிக்கு பாடக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. சார், ஒரு முறை இவருக்கும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் பெரிய சண்டை வந்ததாமே. உண்மைதான், சிரித்து வாழ வேண்டும் அப்படின்ற படத்தினுடைய பாடல் பதிவின் போது தான் அப்படி ஒரு சண்டை வந்தது. அந்த படத்தில் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு தொடங்குற ஒரு பாட்டு இருக்கு. சார், எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி எம்ஜிஆர் கூட அவருக்கு தகராறு வந்திருக்கா பல முறை, அதையும் குறிப்பாக. சார், எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடினதை சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறமா கமல், ரஜினி, சத்யராஜ், விஜயகாந்த் இந்த மாதிரி நிறைய எல்லா தலைமுறை நடிகர்களுக்காகவும் பாடியிருக்காரு இல்லையா? ஒன்றுதான், எண்ணற்ற பாடல்கள். அதே மாதிரி அவருடைய பாடல்கள் பார்த்தா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.